தெரியும் எவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை போடுறாங்க, ஒரு வெப்சைட்ல போடுறாங்க. மார்க் அடிப்படையில் ஒரு பெண் மீது ஒரு பழி சுமத்துறதா இருந்தால் நாலு சாட்சி கொண்டு வரணும். நாலு சாட்சி கொண்டு வரலன்னா 80 கசையடி கொடுக்கணும். உள்ளதீன எர்மூனல் மோசனாத்தில் ராபிலாத்தி, வெகுளியான பெண்கள் மீது பழி சுமத்துகிறார்களே அவர்களுக்குரிய தண்டனை என்ன? சமானூன சமானின ஜெல்தா 80 சவுக்கடி. இவங்க எல்லாம் நிறுத்தி வச்சு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தால் ஒரு பெண் மீது பழி சுமத்தியதற்காக இவரை விட்டுருங்க, 80 சவுக்கடி அடிக்க வேண்டியது மாத்திரமல்ல, ஃபலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒரு காலத்திலும் அவர்கள் சொல்லுகிற எதையும் நம்பாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த அவதூறு பெண்களுக்கு எதிராக அவதூறு சொன்னால் நாலு பேரை கொண்டாந்து நிப்பாட்டி தான் சொல்லணும். ஒரு மனுஷன் உண்மையில் நான் வச்சுக்கிறேன், உண்மை நான் ஒரு பெண்ணை பார்க்கிறேன், ஒரு அண்ணி ஆணோடு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது என் கண்ணால் பார்க்கிறேன், சம்பு வச்சுக்கிறோம். இஸ்லாமிய சட்டம் எனக்கு என்ன தெரியுமா? நான் அதை சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. முதல்ல சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? 80 கசைடு அடிக்கணும். எப்ப நான் சொல்லலாம் தெரியுமா? என்னைய மாதிரி இன்னொரு மூணு பேர் அதை பார்க்க வேண்டும். நான் பார்த்த மாதிரி இங்க வா, பாருங்க, இங்க வாங்க, இந்த பாருங்க, இங்க வாங்க, இந்த பாருங்கன்னு போய் நாலு பேர் பார்த்தால் தான் அதை ஒரு முஸ்லீம் வெளியே சொல்ல வேண்டும். மூணு பேர் பார்த்து விட்டு சொன்னால் மூணு பேரும் கசையடி. இந்த அவதூறு சொன்னவர்களுக்கு இதை விட்டுருங்க. ஆயிஷா நாயகியோடு ஏறக்குறைய ஒரு நாள் சஃபான்கிற வெளியல்லாவுனவர்கள் தனியா வர்றாங்க, அந்த சம்பவம் தெரியும். அதுல ஆயிஷா நாயகி பழி சுமத்திட்டாங்க. பழி சுமத்தினருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? யாருக்கு? மிஸ்தஹ்னு ஒரு சஹாபி பின்னி எடுத்தாங்க 80 அடி. ஹசான் பின் சாபித், பெரிய கவிஞர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து புகழ்ந்து கவிதை எழுதியவர், அந்த ஹசான் இப்னு சாபித்தையும் 80 கசையடி கொடுத்தார்கள். அது மாத்திரம் இல்ல, ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து சில அறிஞர்கள் ஒரு உசூலை வகுத்திருக்கிறார்கள், ஹசான் பின் சாபித் அறிவிக்கிற ஹதீஸை ஏத்துக்கிற கூடாது. அவர் சஹாபிதான், ஆனால் அவருடைய சாட்சியத்தை ஏத்துக்கிறாருன்னு எல்லாம் சொல்றான். 80 கசையடி பெண்கள் மீது பழி சுமத்தி 80 கசையடி வாங்கிவிட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஒரு ஹதீஸை ஹசான் பின் சாபித் அறிவித்தால் அவர் சொல்ல ஏத்துக்க முடியாது, அவர் நல்லவராக இருந்து போறார், ஹதீஸை ஏத்துக்கிற கூடாது என்றெல்லாம் ஹதீஸ்ல உசூல் வகுத்து வைத்திருக்கிறார்கள் சில அறிஞர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கையில் எடுத்துக்கொண்டு யார் செய்கிறா? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் இன்றைக்கு விலை போய் கொண்டிருக்கிற மேலே கீழே உள்ள நிர்வாகிகள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிற எந்த ஒன்றையும் நம்பாதீர்கள் என்றால் சொல்றாங்க. உனக்கு மார்க் அச்சு இறையச்சம் இருந்தால் ஆதாரத்தோடு கொண்டு